ஹே கைஸ், தோரோட ஃபோர்த் பார்ட் மூவி லவ் அண்ட் தண்டரில் கே கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம். ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்ஜிபிடிக்கு சம்மந்தப்பட்ட சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போது அதை 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம நேட்லி போர்ட்மேன். ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம ஜேன் ஃபோஸ்டர் ஆக்ட்ரஸ் நேட்லி போர்ட்மேன் பார்த்தீங்கன்னா, எம்சியூவில் இந்த தோரோட ஃபோர்த் பார்ட் மூவி ஒரு பக்கா கே மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போச்சா, தோரோட ஃபோர்த் பார்ட் மூவியும் கண்டமாக போதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம எட்டர்னல்ஸ் மூவியில் ஒரு சீனை பார்த்தோம், அதனாலேயே அந்த மூவி பெருசாக ஓடலை. அண்ட் அடுத்து டாக்டர் சேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவியில் ஒரே ஒரு டயலாக் பேசியிருந்தாங்க. அந்த டயலாக்காகவே நம்ம அமெரிக்கா சாவஸ் அப்படிங்கிற கேரக்டரை மட்டம் தட்ட ஆரம்பித்தாங்க. இதனால டாக்டர் சேஞ்சோட மூவி ஒரு சில கண்ட்ரீஸ்ல பேன் கூட பண்ணாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை வந்தது. இப்போ அதை விடுவாங்கன்னு பார்த்தா அதை அப்படியே தோரோட ஃபோர்த் பார்ட் மூவிலையும் கண்டினியூ பண்றாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு சீன் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எம்சியூலயே இது வரைக்கும் எந்த மூவிலையும் காட்டாத அளவுக்கு வேற லெவலில் கே சீன்ஸ் இங்கே காட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நேட்லி போர்ட்மேன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிற விஷயங்கள், அந்த எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக தோரோட ஃபோர்த் பார்ட் மூவியில் இருக்க போது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம வேல்கேரியா தான் இருப்பாங்க. ஸோ எட்டர்னல்ஸ் மூவி டாக்டர் சேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவிக்கெல்லாம் என்ன ஆச்சோ அதே தான் நம்ம தோரோட ஃபோர்த் பார்ட் மூவிக்கும் நடக்க போகுது. ஆல்ரெடி இந்த தோரோட ஃபோர்த் பார்ட் மூவி மலேசியாவில் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. மலேசியாவிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஜூலை 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய மூவியை ஜூலை 21க்கு தான் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டிருக்காங்க. மேபி இந்த எல்ஜிபிடிக்கு சீனா கூட இருக்கலாம், இதனால கூட மூவியை தள்ளி போட்டிருக்கலாம். பட் மலேசியால அந்த அளவுக்கு இதை ஸ்ட்ரிக்டா பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு கொடுமை இல்லை, இந்த வால்கிரிக்கு ஒரு ஆளை செட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இவங்க அடங்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த தோரோட ஃபோர்த் பார்ட் மூவி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தோரோட நிலைமையை நினைச்சா, தோரோட ஃபேன்ஸோட நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு.